ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்வீட்டை வந்து பார்த்தாவே சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, பல மாதங்களாக நாங்கள் வந்து ஒரு உயிருள்ள ஒரு விஷயம் நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிருச்சு. அதனால தான், ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வாங்கினோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, இந்த உயிருள்ள ஒரு விஷயம் நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு தான் முன்னாடியே ஸ்வீட் வாங்க வச்சுட்டாங்க போல அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உங்களை ஸ்வீட் எடுத்துக்க சொன்னேன். என்ன அந்த குட் நியூஸ் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கனவு சொல்கிறேன். ஒரு கனவு வந்துச்சு எனக்கு, மகிக்கு சொல்லிட்டேன் மகி. ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு அப்படின்னா, இந்த கனவு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறேன். ஒரு கனவு வந்துச்சு, நான் மகி கிட்ட சொல்கிறேன், கூப்பிட்டு, மச்சான் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மகி சொல்கிறாரு, என்னது உனக்கு இந்த கனவு வந்துச்சா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே சம்மந்தப்பட்ட கனவு எனக்கு வந்துச்சு, சொன்னால் நீ என்னைய லூசு பையில திட்டுவேன்னு சொல்லி நான் அந்த கனவை சொல்லலை அப்படின்னாரு. என் கனவு சொல்கிறேன், அப்புறம் அவர் வந்த கனவு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதாவது விநாயகர் வந்து உட்கார்ந்துருக்காரு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா ரொம்ப சந்தோஷமா தோணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் அதை வந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு நம்ம மேல பெரிய நம்பிக்கை இருந்தால் போதும், நான் அதை தான் சொல்லுவேன். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கனவு வந்துச்சா, அப்போ அந்த கனவுல பார்த்தீங்கன்னா விநாயகர் உட்கார்ந்துருக்காரு, அழகாக நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக உட்கார்ந்துருக்காரு. என் காதில் நிறைய, ஒன்று ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட நல்ல விஷயம் சொல்றாரு. நிறைய நல்ல விஷயம் கொச கொச நிறைய சொல்லிட்டே இருக்காரு. அதுதான் என் கனவே, அதுதான் அவ்வளோதான் என் கனவே. விநாயகர் வந்து என் காதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார், நல்ல விஷயங்கள். இதை வந்து நான் மகிக்கிட்ட மறுநாளே நான் சொல்லிட்டேன், நான் கனவு வந்தால் மகிக்கிட்ட டக்குன்னு சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறமா தான் இவர் சொல்கிறாரு, அபி என்ன அபி சொல்கிற, எனக்கும் இப்படி ஒரு கனவு வந்துச்சு, ஆனால் சொன்னால் நீ என்னை ஏதோ லூசு மேலன்னு சொல்லிடு என்று சொல்லலாம், நான் அதை சொல்லவே இல்லை. ஏய், எனக்கு சாமி கனவுல எவ்வளோ ஆசையாக கேட்ப சொல்லு அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து பெரிய யானை உட்காந்துருந்தாங்களாம். அப்புறம் இவர் போயிட்டு, என்ன யானை இங்கே உட்காந்துருக்குன்னு இப்படி பிடிக்கிறதுக்கு இப்படி அப்படி துரத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த யானை நம்ம பூஜை ரூம்குள்ளே போயிடுச்சு. பூஜை ரூம்குள்ளே போனோடனே ஒரு பெரிய விநாயகராக மாறி அங்கேயே உட்காந்துட்டார். ஸோ இதை சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, இந்த கனவு இப்போ வந்துச்சிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரு விநாயகர் இருந்தார். அந்த விநாயகரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கதை. அந்த விநாயகர் வந்து நான் காரண்யா குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடியே, எங்களுக்கு கல்யாணம் ஒரு ரெண்டு மாதம் இருக்கு மச்சலாம், ரெண்டு மூணு மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு விநாயகரை நாங்கள் திருடிக்கிட்டு போய் வச்சோம். ராஜகணபதி. அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற விநாயகரை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நானும் இவரும் போய் நிற்கிறோம், ஏன்னா விநாயகரை திருடிக்கிட்டு தானே போகணும்னு சொல்கிறாங்க. எந்த விநாயகரை திருடுறதுன்னு தெரியலையேன்னு. அப்போ வந்து திடீர்னு ஒரு வயசான அப்பா ஒருத்தவங்க வந்தாங்க. வந்தவொடனே பக்கு நாய் போச்சு எங்களுக்கு, ஆஹா என்ன சொல்ல போறாரோ தெரியலையேன்னு. அப்புறம் பார்த்தா அவரா எங்களை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அதோ பாருங்கன்னு சொல்லி ஒரு விநாயகரை கை காமிச்சாரு. கை காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை எடுத்துக்கிட்டு போங்க அப்படி, அவர் வந்து ராஜகணபதி, அந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் வைங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாரு. நான் திருடுறதுக்கு தானே நம்மளை வந்தோம், அவரும் கொண்டு போக சொல்கிறாரு. அது வந்து களிமண்ணில் செஞ்ச விநாயகர் கிடையாது, ஒயிட் சிமெண்ட். ஆமாம், ஒயிட் சிமெண்ட்டில் செஞ்ச விநாயகர் அந்த அப்பா எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா நாங்கள் திருடுறதுக்கு போனாலும் தானே பயமாக இருந்துச்சு, எதுக்கு விநாயகரை திருடி வைக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரில. பட் சொல்லி நாங்கள் வந்து அதே மாதிரி செஞ்சோம். அந்த விநாயகரை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அவருக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அவருக்கு நான் போற்றி படிச்சிருக்கேன். இத்தனை வருஷமாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ காரண்யா குட்டிக்கு 8 வயசு ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி 8.5 வருஷம் இருக்கும். இந்த 8.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மாதம் இருக்குமாச்சலாம், எனக்கு சரியாக டைமிங் சரியாக தெரியல. சாய்ப்பா என்ன பண்ணிட்டா, எனக்கு அந்த விநாயகர் வேணுமே வேணும்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு செம்ம டயர்டாயிடுச்சு தூங்கிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணிட்டா, நம்ம ரெண்டு பேரும் இங்கே வெளியில் போயிட்டு வந்தோம் செல்லா, ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். எங்கேயோ நாங்கள் வெளியில் போயிட்டு வந்து ரெண்டு பேருமே டயர்டில் படுத்துட்டோம். அம்மா இருந்தாங்க, எங்கள் மாமியார் இருந்தாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்டூலை போட்டு ஏறி அந்த விநாயகரை எடுத்து தொப்புக்கு டீர்னு போட்டு இவரு ஐயோன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு ஆஹா ஏதோ ஒன்று நடந்துருச்சு போல இருக்குன்னு தூக்கி வாரி போட்டு நான் எந்திரிச்சேன் பாருங்க. போய் பார்த்தா எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட பாவி பயல, பல வருஷமா இந்த விநாயகரை நான் கட்டி காப்பாத்தி வந்து சாமி பத்தி அதிகமா இருக்குது, அவன் சாமி கும்பிடுறதுக்காக அவர் வந்து அவர் அவன் பொத்துனாப்புல தூக்கி சாமி கும்பிடதான் அவன் எடுக்க போனது என்னவோ நான் சொல்றேன். அதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் அவர் வச்சிருந்திருப்பாரு.
சோ அவர் விழுந்து உடஞ்சிட்டாரா, எனக்கு நான் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கே பாத்தீங்கன்னா மகி நான் வேற மன வருத்தப்படுவேனா, சாமிக்கு எதனா ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அதனால வந்து உனக்கு தேங்க்ஸ் அன்னைக்கு நான் சொன்னேன்னு தெரியல, அன்னைக்கு உடனே இவர் கிளம்பிட்டார், வண்டி எடுத்துட்டு நீ கிளம்பப்பா, விநாயகரோட தான் நம்ம வீட்டுக்கு வர்றோம் அப்படி சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டு பட்டுக்கோட்டை ஃபுல்லா எல்லா கடையும் நாங்க தேடிட்டோம், மேக்சிமம் எல்லா கடையும் போயிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அலங்கார பொருட்கள்லாம் விற்பாங்கல்ல, அது வாய்ஸ் மெண்ட்ல செஞ்சோம் தம்மக்கு, அந்த கடைக்கெல்லாம் நாங்க போயிட்டோம். எந்த கடையிலுமே நாங்க தேடின விநாயகர் கிடையாது. என்ன விநாயகர்னா வலம்புரி விநாயகர் தான் நான் தேடினேன், நானும் வகி, ஏன்னா நம்ம வீட்டுல அவர் தான் இருந்தாரு, அதனால வலம்புரி விநாயகர் தான் வேணும்னு தேடணும், கிடைக்கவே இல்லை. ஆனா விநாயகர் நல்லா கொழு கொழு சூப்பரா இருக்காரு, வலம்புரி விநாயகர் நான் ஏப்பா ஒரு வாட்டி அந்த தும்பிக்கு இப்படி திருப்பி வச்சிருக்க கூடாதா, இன்னும் எப்ப வருவாருன்னே தெரியலையே விநாயகர்னு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கு போகும்போதும் நாங்க சொல்லி வச்சுட்டு வந்துருவோம், அண்ணன் வலம்புரி விநாயகர் வந்தா சொல்லுங்கண்ணே, வலம்புரி விநாயகர் வந்தா சொல்லுங்கண்ணே அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சும்மா யதார்த்தமா மகி ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னேன், இவர் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த இந்த கவருக்குள்ள இருக்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு, நம்மளுடைய பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, நியூவா லான்ச் பண்ணது, அது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டர் வந்திருக்குது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு வந்து புதுசா வேணும், நம்ம வந்து அதை லைட்டா பேசுனதுல பாத்தீங்கன்னா பேர் தூத்துது. சோ அதுக்காக நம்மளுக்கு புதுசா இரும்பு கடாய் வேணும், வேற கடையில பண்ணிட்டு இருந்தோம் பத்தல, ஏன்னா நிறைய புக்கிங் வந்துருச்சு, அதனால அந்த கடாய் நம்மளுக்கு பத்தல, அதனால இன்னொரு கடாய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதை வந்து எந்த பொருளை எதுல பண்ணா நல்லதோ அப்படிதான் நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அலுமினியம் பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய ஹேர் ஆயில் பார்த்தீங்களா சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது ஸ்டீல் தானது, அந்த ஸ்டீல் SS ஸ்டீல். ஸோ அதில் நாங்கள் பண்ண ஆரம்பித்தது. இந்த இது வந்து நம்மளுடைய நரைமுடிக்காக பண்ணுற ஆயில் வந்து இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் நல்லது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு நான் என்ன பண்ணுவனோ அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பார்த்து பார்த்து பண்ணுறது. ஸோ ஒரு பெரிய கடாய் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து சொல்ல வந்துடுற விஷயம் சொல்ல வரேன், யதார்த்தமா இந்த கடாய் வாங்கறதுக்கு உள்ளே போனா நீங்க கேட்டீங்களா அந்த விநாயகர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, இன்னைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இவர் வந்து கட்டுக்குட்டி தங்கக்குட்டி இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன், இவர் வந்து தங்கம் மாதிரி தான் இருக்காரு பாக்குறதுக்கே. எனக்கு இங்க பாருங்க, இங்க இருங்க, எவ்வளவு அழகு பாத்தீங்களா, சூப்பரா இருக்காருல்ல, நல்லா கொள்ளு கொள்ளு அழகா இருக்காரா, சூப்பரா இருக்காருல்ல. இதுல வந்து இந்த வலம்புரி விநாயகர் அப்படின்னா இந்த தும்பிக்கை பாத்தீங்கன்னா நான் இந்த பக்கமா திருப்பி இருக்குல்ல, வலது பக்கமா ஓம் மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிறதுனால வலம்புரி, இதே தும்பிக்கை வந்து இந்த பக்கமாக இருந்தால் அவர் வந்து இடம்புரி விநாயகர். விநாயகரில் என்னங்க பாகுபாடு பார்க்குறீங்க அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்க கூடாது. எனக்கு என்ன ஆசைனா முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாரோ அதே மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஆசை தான், மற்றபடி விநாயகர் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து, வலது கை இடது கை மாதிரி தான் அவருக்கும், அதனால எனக்கு நம்ம வீட்டில் இருந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லட்டு குட்டி வந்துட்டாரு, கையில் பார்த்தீங்கன்னா லட்டு வச்சிருக்காரு, முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்காரு, அம்சமாக நல்லா காது கண்ணு மூக்கு முழின்னு சொல்லி சூப்பராக இருக்காரு. மகிக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா இவரை பார்த்தவனா அப்படியே ஒரு சந்தோஷம். கடையில ரேட்டு சொல்லவும் நான் பாத்தீங்கன்னா ஆஹா இவ்வளவு ரேட்டா அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு டக்குன்னு யாரோ எனக்கு ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி டக்குன்னு அந்த கனவு வந்துச்சுல, ஓ வீட்டுக்கு வரப்போறேன்னு முதல்லயே நீங்க சொல்லிட்டீங்களா அப்ப அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இவரை வாங்கிட்டு வந்துட்டோம். சாய்தேவ பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம கையில இவர் இருப்பாரா, அவரு கூட போய் விளையாண்டுட்டு இருப்பாரு அப்படி இருக்காங்க. சோ சூப்பரா இருக்காரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்மளுடைய ஆபீஸ்க்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இவரு. நம்மளுடைய பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், நல்ல பெரிய பூஜை ரூமாக உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டது. அதில் வந்து இவர் உட்கார வச்சா எப்படி அழகாக இருப்பார், நல்லா கம்பீரமாக இருப்பார், சூப்பராக இருப்பார். ஸோ நம்மளுடைய விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்றது சொல்லுங்கள், எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்காரு. ஸோ வந்து இவர் மாதிரியே எங்களுக்கும் வந்து எந்த குறையும் இல்லாமல் கடவுள் வந்து நல்லபடியாக எல்லாத்தையுமே நடத்தி வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ விநாயகர் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டாரா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு விஷயம் நினைப்போம் ஆரம்பத்திலேருந்து எங்களுடைய வாழ்க்கை, எல்லாருக்குமே எங்கள் சேனலை பார்த்த நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் எப்படி அப்படின்னு ஆரம்பகட்ட வாழ்க்கைன்னு. ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயங்கள் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அப்போ நடக்குதோ இல்லையோ டைம் எடுக்கும், ஆனாலும் அது நடந்துடும். அது மாதிரி தான் இந்த விநாயகர், நான் நினச்ச உடனே கிடைக்கல, ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு கிடச்சிருக்காரு. ஸோ அதனால் யாருமே வந்து ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க அது நல்ல விஷயம் ஏன் தள்ளி போகுதுன்னா கவலைப்படாதீங்க, கிடச்சிரும் சரிங்களா, பொறுமையாக மட்டும் இருங்க.